த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்மையான ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் மிரட்டுவது, நேர்மையற்ற ஊடகங்களின் வாயிலாக தங்களுக்கு சாதகமான கருத்துக்களை பரப்புவது என்ற செயல்களை செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசாங்கமும் டெல்லி காவல்துறை அதிகாரிகளும். அந்த வகையில தான் டெல்லியின் எல்லைப் பகுதிகளில் போராடி வந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் போராட்டத்தால் டெல்லி மக்கள் பாதிப்படைகிறார்கள் என்ற ஒரு போலியான செய்திகளை சித்தரித்துக் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்தில் டெல்லி காவல்துறை அதிகாரிகளால் டெல்லியின் பகுதிகளுக்குள் சாலைகள் முடக்கப்பட்டிருக்கிறது, தற்காலிக சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே டெல்லி மக்களுக்கு யாரினால் பாதிப்பு ஏற்படுகிறது? அதே இதற்கு முன்பாகவே அயோத்தியாவில் ஏற்பட்ட அந்த ஒரு ரத யாத்திரை நிகழ்வும், குடியரசு தினத்தில் ஏற்பட்ட இந்த டிராக்டர் பேரணியும், இந்த இரண்டு நிகழ்வுகளும் வரலாற்றின் மிக முக்கிய நாட்களாக பார்க்கப்பட்டு வந்துட்டு. இந்த இரண்டு நிகழ்வையும் எப்படி இந்த மோடி அரசாங்கம் கையாண்டிருக்கிறது என்பதை பற்றியும் ஒரு ஒப்பீட்டளவில் இந்த ஒரு வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில இரண்டு மாதங்களை கடந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கும் விவசாய சங்கத்தினருக்கும் 11 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தும் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்த நிலையில தான் தங்களது போராட்டத்தை அடுத்த கட்ட நடவடிக்கையாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்துட்டு இருக்காங்க விவசாய அமைப்பினர். அந்த வகையில தான் குடியரசு தினத்தன்று கூட டிராக்டர் பேரணி நடத்தப்பட்டது. அந்த பேரணியில் ஒரு சில நபர்களால் ஏற்பட்ட வன்முறையின் காரணமாக காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்திருக்கிறார்கள். 400 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்திருப்பதாக டெல்லி காவல்துறையினர் தரப்பில் இருந்து கூறப்பட்டு வந்துட்டு. ஆனா இந்த ஒரு வன்முறையை நாங்கள் நிகழ்த்தவில்லை என்று விவசாயிகள் தரப்பில் இருந்து கூறப்பட்டது. அதே நேரத்தில் சில காவல்துறை அதிகாரிகளாலும் கூட எங்களை தாக்கியது விவசாயிகள் அல்ல அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. குடியரசு தினத்தன்று ஏற்பட்ட வன்முறை போன்று மீண்டும் ஒரு வன்முறை இனிமேலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை அதிகாரிகளால் பல்வேறு கட்ட முன்னேற்பாடுகள் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் டெல்லியின் சாலைகளை முடக்குவது மற்றும் தற்காலிகமாக சுவர்கள் எழுப்புவது, சாலைகளில் சிமெண்ட் வைத்து மூடுவது போன்ற பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்கிறனர் காவல்துறை அதிகாரிகள். இந்த ஒரு ஏற்பாடுகள் அனைத்துமே விவசாயிகள் இந்த ஒரு போராட்டத்தில் வந்து கலந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் செய்யக்கூடிய ஒரு சதி செயலாக தான் பார்க்கப்படுகிறது என்று விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க. அதே போன்று பாரதிய கிசான் யூனியனின் தலைவரான ராகேஷ் திகாய்ட், இந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளின் முன்னேற்பாடுகள் அனைத்தும் எங்களை பின்வாங்க செய்ய போவதில்லை, எங்களுடைய போராட்டத்திலிருந்து நாங்கள் ஓய போவதும் இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் தான் குடியரசு தினத்தன்று ஒரு சில இளைஞர்களால் நடைபெற்ற இந்த ஒரு வன்முறையானது, அதாவது செங்கோட்டை வரைக்கும் சென்று கொடியை ஏற்றும் நிலைக்கு சென்ற அந்த இளைஞர்கள் அனைவருமே விவசாயிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில மட்டும்தான் இந்த ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றத்தையும் அவர் சாட்டியிருக்கிறாரு. கடந்த 2-3 நாட்களாக டெல்லியின் எல்லைப் பகுதிகளான சிங்கு, காசிப்பூர், திக்ரி எல்லைப் பகுதிகளுக்கு விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் இடத்திற்கு ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருந்தும் மக்கள் வருகை தந்து கொண்டிருப்பதாகவும், இந்த ஒரு வருகையை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் காவல்துறை அதிகாரிகளால் டெல்லி பகுதிகளில் இத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதோடு இந்த ஒரு போராட்டமானது மேலும் நீடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஒட்டுமொத்த விவசாயிகள் அனைவருமே அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்குமே இந்த ஒரு போராட்டத்தை தொடர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. மோடி அரசாங்கம் டெல்லியின் காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகளினுடைய இந்த ஒரு போராட்டத்தை கலைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில பல்வேறு கட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. ஆனா இந்த ஒரு யுக்திகள் அனைத்துமே அவர்களுக்கே பின்விளைவாக அமைந்துவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்களிடத்தில் இருந்தும் ஆதரவு இருப்பதால் எங்களுடைய போராட்டம் ஓய்வதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதையடுத்து யுனைடெட் கிசான் மோர்ச்சா என்ற விவசாய சங்கங்களின் சார்பில் டெல்லியில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய தலைவர்கள், குடியரசு தினத்தன்று நடைபெற்ற இந்த டிராக்டர் பேரணியின் போது ஏற்பட்ட வன்முறையின் காரணமாக விரும்பத்தக்காத செயல்களை செய்ததாக சொல்லி விவசாயிகள் கைது செய்யப்பட்டார்கள். இப்படி கைது செய்யப்பட்ட விவசாயிகளுடைய எண்ணிக்கை 115 இருக்கிறது என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஆனா எங்களுடைய கணக்குப்படி இன்னும் 29 விவசாயிகளினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்ற எந்த ஒரு விவரங்களும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்திருக்காங்க. இதோடு காவல்துறையால் கைது செய்யப்பட்ட விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்களிடம் மருத்துவ பரிசோதனை செய்வதற்கெனவே ஒரு குழு ஒன்று அமைத்திட மத்திய உள்துறையிடம் பரிந்துரை முன்வைக்க உள்ளதாகவும் விவசாய சங்க தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளின் பிடியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை விடுவிக்கும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதையடுத்துதான் இந்த 115 நபர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் யார் யார் என்ற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது டெல்லி அரசாங்கம். இந்த 115 நபர்கள் அவர்களுடைய அந்த பெயர்கள் மற்றும் அவர்கள் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய
வழக்குகள் என்று ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறது டெல்லி அரசாங்கம். 2 மாத காலத்திற்கு மேலாக தலைநகர் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளினுடைய இந்த ஒரு போராட்டத்தை சீர்குலைப்பதற்கெனவே பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை இந்த மோடி அரசாங்கம் கையாண்டு கொண்டு வந்துட்டு இருந்தது. இந்த ஒரு பேரணியின் போது சமூக விரோத கும்பலை ஊடுருவி விட்டதாக இருக்கட்டும், அல்லது இந்த பேரணியை குலைப்பதற்காகவே தண்ணீர் மற்றும் மின்சாரம் போன்றவற்றை துண்டித்ததாக இருக்கட்டும், இணைய சேவையை முடக்கியதாக இருக்கட்டும் போன்ற பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டது. தற்பொழுது அவர்களுக்கு ஆதரவான ஒரு சில ஊடகத்தின் வாயிலாக பொய்யான செய்திகளை பரப்பி இதன் மூலமாக விவசாயிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இப்பொழுது இறங்கி இருக்கிறது இந்த மோடி அரசாங்கம். அந்த வகையில தான் டெல்லியின் சிங்கு எல்லை பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு குழுவினர், அவர்கள் சிங்கு எல்லையில போராடி வந்து கொண்டிருக்கும் அந்த விவசாய போராட்டம் காரணமாக அவர்களுடைய அந்த வர்த்தகமானது பாதிக்கப்பட்டு விட்டதாகவும், குடியரசு தினத்தன்று நடைபெற்ற அந்த டிராக்டர் பேரணியின் போது தேசிய கொடி அவமானப்படுத்தப்பட்ட ஒரு காரணத்திற்காக இவர்கள் இந்த சிங்கு எல்லை பகுதியில் இருந்து உடனடியாக இந்த போராட்டத்தை கலைத்து விட்டு காலி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ளூர் மக்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவித்ததாகவும் ANI செய்தி முகமை செய்தியை வெளியிட்டிருக்கிறது. 2 மாத காலமாக அமைதியாக போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மீது இந்த பகுதி மக்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எந்த ஒரு புகாரையும் அளிக்காமல் இருந்த நிலையில தற்பொழுது திடீரென்று இவர்கள் முன் வந்து இது போன்ற ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள், இது போன்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் என்பது இது முற்றிலும் ஒரு அழுத்தத்தின் காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும், அல்லது இது ஒரு பொய்யான தகவல்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அதே போன்று பல கிராமங்களில் இருந்து வீட்டுக்கு ஒருவர் என்ற ஒரு அடிப்படையில விவசாயிகளின் இந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த நிகழ்வும் கூட கிராம தலைவர்களால இந்த மக்கள் மிரட்டப்பட்டுதான் விவசாயிகளின் போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருப்பதாகவும், ஒருவேளை வீட்டுக்கு ஒருவர் என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் செல்லவில்லை என்றால் அவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில மிரட்டப்பட்டுதான் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது ANI முகமை. மேலும் இதே வகையான செய்திகளை தான் தி ஹிந்து, டைம்ஸ் நவ், ஹிந்துஸ்தான் டைம்ஸ், CNN, நியூஸ் 18, இந்தியா டுடே உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களும் வெளியிட்டு வந்துட்டுருக்கு. அதே போன்று தமிழக நடுநிலை ஊடகங்களும் கூட தன்னுடைய பங்கிற்கு போராடி வந்து கொண்டிருக்க விவசாயிகளை வன்முறையாளர்களாகவும் மேலும் ஈவி இருக்க மற்றவர்களாகவும் ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கு. மேலும் இந்த ஊடகங்களில் குடியரசு தினத்தன்று விவசாயிகளினுடைய இந்த டிராக்டர் பேரணிக்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுத்ததுதான் பிரச்சனைக்கு மூல காரணம் என்றும், காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுத்த நேரமானது காலை 11:30 அளவில், ஆனால் விவசாயிகள் அனைவரும் 9 மணிக்கே தங்களுடைய இந்த பேரணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் என்றும், யார் தடுத்தும் கேட்காத ஒரு காரணத்தினால் தான் இந்த ஒரு வன்முறை மோதலானது ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றம் சாட்டி இவர்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இதோடு மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுத்திருந்த அந்த 3 பாதைகளை விட்டுவிட்டு செங்கோட்டை பகுதிக்குள் நுழைந்து வேண்டுமென்றே இந்த வன்முறையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியினை கொடுத்திருக்கிறாங்க. இந்த குடியரசு தினத்தன்று ஏற்பட்ட வன்முறையில இருந்துதான் விவசாயிகளுக்கு எதிரான இது போன்ற போலியான செய்திகள் அதிகமாக இந்த ஆதரவு ஊடகங்களால வெளிப்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதோடு விவசாயிகளினுடைய போராட்டத்தை முற்றிலும் திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இது போன்ற ஒரு செய்திகளை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டது. இதையடுத்துதான் விவசாயிகளுக்கான அந்த ஆதரவுகளும் வலுப்பெற்றுக் கொண்டே வந்துட்டு இருந்தது. டெல்லியின் எல்லை பகுதிகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவே முடியாமல் இருந்தது. அதையடுத்து சிங்கு, திக்ரி மற்றும் காசிபூர் போன்ற இந்த எல்லை பகுதிகளில் 31 தேதி இரவு 11 மணி வரைக்குமே இணைய சேவையை முடக்கி வைத்திருந்தது காவல்துறை அதிகாரிகள். விவசாயிகளுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடாது என்ற ஒரே அடிப்படையில் தான் இந்த ஒரு செயலை செய்திருக்கிறது. அதோடு பொதுமக்களுக்கும் விவசாய சங்கத்தினருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. தற்பொழுது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுதான் மேலும் மேலும் போலியான செய்திகளை பரப்பிக் கொண்டு வந்துட்டு இருக்கு மோடியின் ஆதரவு ஊடகங்கள். அதே போன்று புதுடெல்லியில் இஸ்ரேலிய தூதகத்திற்கு முன்பாக குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததை ஒட்டிதான் காவல்துறை அதிகாரிகள் எல்லை பகுதிகளில் இந்த அளவிற்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரணங்களை முன்வைக்கிறது மோடியின் ஆதரவு ஊடகங்கள். அதே நேரத்தில் இதே காவல்துறை அதிகாரிகள் தான் எல்லை பகுதிகளில் தண்ணீரை நிறுத்துவது, மின்சாரத்தை துண்டிப்பது போன்ற செயல்களையும் செய்து கொண்டு விவசாய போராட்டத்திற்கு இடர்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விவசாயிகளினுடைய இந்த ஒரு போராட்டத்தினால டெல்லி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு செய்திகளை தனக்கு ஆதரவான ஊடகங்களை பயன்படுத்திக் கொண்டு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது பாஜக அரசு. ஆனால் அதே நேரத்தில் எல்கே அத்வானியின் தலைமையில் ஒரு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு ரத யாத்திரையை நடத்தி அதன் மூலமாக ஆட்சியை பிடித்த பாஜக அரசு தற்பொழுது விவசாயிகளின் உரிய பேரணியில் இந்த ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டதை ஒரு மிகப்பெரிய குற்றமாக கூற முடியுமாங்கிறது கேள்விக்குறியான விஷயமாகவும் இருக்கிறது. அதே போன்று குடியரசு தினத்தன்று நடத்தப்பட்ட இந்த பேரணியில் கலந்து கொண்ட ஒரு சில குழுவினருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த மோதலால் காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டது, அதனால் அவர்கள் காயமடைந்தது, செங்கோட்டைக்குள் நுழைந்தது போன்ற அனைத்து தகவல்களும் உண்மையானதாக இருந்தாலும் கூட
இந்த காவல்துறை அதிகாரிகளை தாக்கியது விவசாயிகள் இல்லை என்பதும், செங்கோட்டைக்குள் நுழைந்து தேசிய கொடியை யாரும் அவமானப்படுத்தவில்லை என்பதும், தேசிய கொடிக்கிற்கு அருகே இருந்த ஒரு வெற்று கம்பத்தில்தான் இந்த சீக்கிய மதக்கொடியை ஏற்றினார்கள் என்பதும் கூட உண்மையான தகவலாக தான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு ஊடகங்களும் கூட இந்த ஒரு செய்தியை வெளிவிடவே இல்லை. அதே நேரத்தில் செங்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்ட வன்முறையை மட்டும்தான் அனைத்து ஊடகங்களும் வந்து திருப்பி திருப்பி காட்டினார்கள் என்றும், எந்த ஒரு இடத்துல காவல்துறை அதிகாரிகள் பேரணியை நடத்துவதற்கான அனுமதி கொடுத்திருந்தார்களோ அந்த மூன்று பகுதிகளில் மட்டும் மிக சிறப்பாக இந்த அமைதியான பேரணியை நடத்தியது போன்ற வீடியோ காட்சிகளை விவசாய சங்கத்தினரே கூட வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதனை எந்த ஒரு ஊடகங்களும் காட்டவில்லை. ஊடகங்கள் அனைத்தும் கூட மோடி அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு விவசாயிகளை வன்முறையாளர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க முன்வச்சிருந்தாங்க. அதே போன்று அயோத்தியாவில் நடத்தப்பட்ட ரத யாத்திரை பேரணியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு முழக்கங்களுடன் கிளம்பிய கும்பல் இறுதியாக பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கியது. தற்பொழுதும் கூட குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணியில் ஏற்பட்ட வன்முறை, இந்த இரண்டு பேரணிகளிலும் ஏற்பட்ட இந்த உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கையை பரிசீலித்தாலே எந்த பேரணி நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியது என்ற ஒரு உண்மை நிலவரம் வெளிப்படும். அதே போன்று பாபர் மசூதி தரைமட்டமாக்கப்பட்ட December 6, 1992 பிறகு நாடு முழுக்க பரவிய கலவரத்திற்கும், அதனால கிட்டத்தட்ட 2000 நபர்கள் கொல்லப்பட்டதற்கும் நேரடி காரணமாக இருப்பது இந்த ரத யாத்திரையும் அது விட்டு சென்ற அந்த வெறுப்புணர்வும் மட்டும்தான். இதோடு மட்டுமல்லாமல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அங்கிருந்த அந்த பாதுகாப்பு படையை வீரர்களுக்கும் கரசேவர்களுக்கும் 3 நாட்களாக நீடித்த இந்த ஒரு கலவரத்தில் 20 நபர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூட செய்திகள் வெளியாச்சு. இது மட்டுமல்லாமல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே நாளில் பஜனையை செய்கிறோம் என்ற ஒரு பெயரில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நபர்கள் அங்கு கூடியிருந்தாங்க. பாஜகவினுடைய உயர்மட்ட தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் உமா பாரதி போன்றவர்கள் தான் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிகழ்வின் முக்கிய சாட்சிகளாகவே இருந்தாங்க. அந்த நேரத்தில் உமா பாரதி அவர்கள் இன்னும் ஒரே தள்ளுதான், மசூதியை இடித்து தள்ளு அப்படிங்கிற ஒரு முழக்கம் தான் கரசைவர்களை வெறியூட்டி அந்த பாபர் மசூதியை தரைமட்டமாக்கியதற்கு ஒரு முக்கிய காரணம்னு கூட நம்ம சொல்லலாம். 1998 மற்றும் 1999 வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்த பொழுது அத்வானி தான் துணை பிரதமராக நிறுத்தப்பட்டார். மீதம் இருக்கக்கூடிய 2 பேரும் அமைச்சர்களாக நிறுத்தப்பட்டாங்க. அதே போன்று விவசாயிகள் நடத்திய இந்த ஒரு போராட்டத்தை இந்த ஒரு ரத யாத்திரையுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அந்த ஒரு ரத யாத்திரையில் யார் குற்றவாளிகளாக இருந்தார்களோ அவர்கள் துணை பிரதமராகவும் அமைச்சர்களாகவும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இப்பொழுதும் இந்த ஒரு பேரணியின் போது குற்றவாளிகள் யாரோ அவர்களை வெளிக்கொண்டு வராமல் எந்த ஒரு குற்றமும் செய்யாத விவசாயிகளை வன்முறையாளர்களாக ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசாங்கம். மோடியும் அதனுடைய இந்த அரசாங்கமும் விவசாயிகளினுடைய இந்த ஒரு போராட்டத்தின் கோரிக்கைகள் என்னவென்று தெரியாமல் கூட, அதனை கேட்காமல் கூட ஒரு எதிரியை அணுகுவது போல விவசாயிகளை அணுகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அத்வானி நடத்திய இந்த ஒரு ரத யாத்திரையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் எந்த ஒரு மக்களின் பிரச்சனைக்காகவோ அல்லது பொருளாதார நெருக்கடிக்காகவோ நாட்டை நிலவிக் கொண்டிருந்த இந்த பணவீக்கத்திற்காகவோ வேலையில்லாத திண்டாட்டத்திற்காகவோ அல்லது பசி பட்டினி போன்ற இந்த சாவுகளுக்காகவோ இந்த ஒரு ரத யாத்திரையை அவர்கள் நடத்தவே இல்லை. அப்புறம் ஏன் இந்த ஒரு ரத யாத்திரையானது நடத்தப்பட்டதுன்னா, விபி சிங்கின் அரசு மண்டல கமிஷன் பரிந்துரைத்திருந்த அரசு வேலைகளில் ஓபிசியினருக்கு 27% அந்த இடஒதுக்கீட்டை வழங்கியதன் மூலமாக தங்களுடைய அந்த ஓட்டு வங்கி சிதறிவிடுமோ அப்படிங்கிற ஒற்றை அச்சத்தின் காரணத்தினால மட்டும்தான் இந்த ஓட்டு வங்கிகளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரே யாத்திரையை தான் இந்த ஒரு ரத யாத்திரை. அதே போன்று ரத யாத்திரையின் இறுதி நோக்கமானது பாபரின் படைத்தளபதியால் கட்டப்பட்ட பாபர் மசூதி இடித்து தள்ளப்பட வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையுடன் தான் முடிவடைந்தது. ஆனால் தற்பொழுது தலைநகர் டெல்லியில விவசாயிகள் நடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டம், குடியரசு தினத்தன்று நடத்தப்பட்ட அந்த ஒரு டிராக்டர் பேரணி ஆனது முழுக்க முழுக்க மதசார்பற்ற உழைக்கும் மக்களின் ஒரு போராட்டமாக மட்டும்தான் இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு குடியரசு தினத்தன்று நடத்தப்பட்ட இந்த பேரணியில் ஒரே ஒரு குழுவினரால் மட்டும் நிசான் சாஹிப் கொடி ஏற்றப்பட்டது. இது முழுக்கவே சீக்கிய மதத்தின் மூலமாக ஏற்றப்பட்ட ஒரு கொடி. இது ஒரு மத பிரச்சனையாக மாற்ற நினைக்கிறது இந்த மோடி அரசாங்கம். ஆனால் இதை அனைத்தையும் முறியடித்து விட்டு விவசாயிகள் அனைவரும் இது உழைக்கும் மக்களுக்கான போராட்டம் என்பதை உறுதியுடன் கூறி தங்களுடைய போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று உறுதியுடன் இருக்கிறார்கள். மேலும் மோடி மற்றும் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நாட்டில் எந்த ஒரு போராட்டங்கள் நடைபெற்றாலும் கூட அது ஒட்டு மொத்தமாக இந்து மதத்திற்கு எதிரான ஒரு போராட்டமாகவும் தேசத்திற்கு எதிரான ஒரு போராட்டமாகவும் ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் குடியரசு தினத்தன்று நடத்தப்பட்ட இந்த ஒரு டிராக்டர் பேரணியில் ஒரு சில குழுவினரால் ஏற்பட்ட இந்த ஒரு வன்முறையை காரணம் காட்டிக்கொண்டு விவசாயிகளை வன்முறையாளர்களாகவும் அவர்களை தேச துரோகிகளாகவும் சித்தரித்துக் கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசாங்கம். அதற்கு மோடி அரசின் அந்த ஆதரவு ஊடகங்களும் கூட துணை போகிக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மோடி அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு ஆதரவு ஊடகங்களால் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தி ஒளிபரப்பாக கொண்டு வந்துட்டு இருக்கு. விவசாயிகள் டெல்லியின் சாலைகளை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கும் காரணத்தினால வர்த்தகம் பாதிக்கப்பட்டு விட்டது. அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய
வாழ்வாதாரமானது பாதிப்படைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைக்கிறது. ஆனா அதே நேரத்துல இந்த ஒரு 2 மாத காலங்களாக தலைநகர் டெல்லியில போராடி வந்துட்டு இருக்காங்க விவசாயிகள். அந்த 2 மாத காலமாகவும் உள்ளூர் வாசிகள் யாருமே எந்த ஒரு புகாரும் கொடுக்கவே இல்லை. அதே நேரத்துல நரேலாவில இருந்து ஒரு 46 விவசாயிகள் இந்த ஒரு விவசாய போராட்ட களத்திற்கு வந்து நாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில வந்திருக்காங்க. அப்பொழுது எல்லை பகுதியில் இருந்து கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகளால அந்த 46 விவசாயிகள் வந்து சிறை காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது போன்று விவசாய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லை பகுதிகளிலேயே தடுத்து நிறுத்தி அவர்களை விசாரணை என்ற பெயரில் சிறை காவலில் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த காவல்துறை அதிகாரிகள். அதே நேரத்துல ஜனவரி 26 இந்த ஒரு வன்முறை நிகழ்வை அடுத்து உள்ளூர் வாசிகள் பாதிப்படைந்திருப்பதாக அதிகமான செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனா சிங்கூர் எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் போராட்டத்தை விட காவல்துறை அதிகாரிகள் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சாலைகளை முடக்குவது போன்ற இந்த செயல்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டி வந்திருக்கிறாங்க. இத்தகைய கட்டுப்பாடுகளை ஏன் அவர்கள் விதிக்கிறார்கள் போன்ற எந்த ஒரு தகவலையும் முழு விவரங்களையும் அவங்க வெளிவிடவே இல்லை. ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டால் மேலிடத்து உத்தரவு அப்படிங்கிற ஒரே காரணத்தை மட்டும்தான் சொல்கிறார்கள் டெல்லி காவல்துறையினர். மோடிக்கும் மோடி அரசாங்கத்திற்கும் ஆதரவான ஏதேனும் ஒரு போராட்டங்கள் நடைபெற்றால் உடனே அந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை தலைவர்களாக்குவதும் அமைச்சர்களாக்குவதும் போன்ற செயல்பாடுகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதுவே மோடி அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெற்று வந்தால் அவர்கள் தேச துரோகிகளாக சித்தரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் தலைநகர் டெல்லியில போராடி வந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்திக் கொண்டு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு இந்த மோடி அரசாங்கம். அதன் அடிப்படையில சாலைகளை முடக்குவதாக இருக்கட்டும், இல்ல இந்த ஒரு விவசாய போராட்ட களத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த பத்திரிகையாளர் கைது செய்வது போன்ற நடவடிக்கையாக இருக்கட்டும், போராட்ட களத்தில் தண்ணீரை தடுப்பது, மின்சாரத்தை துண்டிப்பது போன்ற பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் விவசாயிகளை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இத்தனை தடைகள் வந்தாலும் கூட அதற்கும் சேர்ந்து நாங்கள் போராடுவோம், எங்களுடைய போராட்டத்தை கைவிட போவதில்லை என்று உறுதியாக நிற்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று முன்வைத்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தருஷன் நியூஸ் டீம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தருஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.